எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் எக்லிப்ஸ், லூனார் எக்லிப்ஸ், சோலார் எக்லிப்ஸ், சந்திர கிரகணம், சூரிய கிரகணம். ஒரு ஆத்மா நேற்று யூடியூப் கமெண்டில் கேட்டாங்க, ஆனால் நேற்று சந்திர கிரகணம் நடந்தது 31 ஜனவரி 2018, எக்லிப்ஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. நமக்கு தெரியும், சூரிய குடும்பத்தில் சூரியன் நடுவில் இருக்குது, கிரகங்கள் சுற்றி வருது, நம்ம பூமியை பற்றி தான் அக்கறைப்படுறோம். அந்த பூமி சூரியனை சுற்றி வருது, பூமி இங்கே இருக்குது, பூமிக்கு ஒரு சேட்டலைட் இருக்குது, நேச்சுரல் சேட்டலைட், அது வந்து நிலா. அது நிலா என்ன பண்ணுது, பூமியை சுற்றி வருது, கரெக்டாக. அப்போது இந்த சூரியன், பூமி, சந்திரன் ஒரே நேர்கோடில் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன இடம், ஏதாவது எது நடுவில் வருதோ அது வந்து அடுத்தது மறைக்கும், கரெக்டானே. அப்படி ரெண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒன்று நடுவில் சூரியன் வரலாம், சாரி பூமி வரலாம், இல்லாட்டி நிலா வரலாம். இதன் பேரில் ரெண்டு எக்லிப்ஸ் வரலாம். எக்லிப்ஸ்னாவே ஸ்பேஸில் வரக்கூடிய ஒரு ஷேடோ, ஷேடோனா நிழல், ஸ்பேஸ்னால் ஆகாயம், ஆகாயத்தில் வரக்கூடிய ஒரு நிழல் தான் எக்லிப்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ லூனார் எக்லிப்ஸ் பார்ப்போமே. இப்போ இந்த படத்தை பாருங்கள், லூனார் எக்லிப்ஸ் எப்படி வரும், சூரியன், பூமி, சந்திரன் இந்த படத்தில் இருக்கிற மாதிரி ஒரு நேர்கோடில் வரும்போது அதை நம்ம என்ன சொல்கிறோம், சந்திர கிரகணம்னு சொல்கிறோம், ஓகேவா. அப்போ என்ன ஆயிடுதுன்னா, சூரியனோட கதிர் வருது இல்லையா, அது வந்து பூமியோட பூமி மேலே பட்டு அதோடய நிழல் வந்து எங்கே தெரியும், நிலா மேலே தெரியும். ஒரு ஸ்டேஜில் முழு நிலாவே மறைஞ்சு போகிற மாதிரி சில இடங்கள்லேருந்து பார்க்கலாம், நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது சில இடங்கள் பார்க்கும்போது முழு நிலாவே மறைஞ்சு போயிடும். அப்போ என்ன சொல்கிறோம், அதை டோட்டல் லூனார் எக்லிப்ஸ்னு சொல்கிறோம், முழுமையான சந்திர கிரகணம்னு சொல்கிறோம், ஓகேவா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்னவும், எல்லாமே சுற்றின் தான் இருக்குது பாருங்கள், சூரியன் மட்டும் தான் அங்கே இருக்குது, பூமியும் சுற்றி தான் இருக்குது, பூமியும் நிலா சுற்றி தான் இருக்குது. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகிடும், எல்லாம் விலகி வரும்போது கொஞ்சத்தில் அந்த நிலா மறைஞ்ச மாதிரியும் கொஞ்சத்தில் நிலா தெரிஞ்ச மாதிரியும் இருக்கும், அது பேர் பார்ஷியல் லூனார் எக்லிப்ஸ். அப்போது கொஞ்ச நேரத்துக்கு என்ன தெரியும், அந்த சந்திர கிரகணம் தெரியும். இந்த சந்திர கிரகணம் ஏற்படுறதெல்லாம் வந்து ஒரு பௌர்ணமியில் தான் நடக்கும், இது ராத்திரி தான் நடக்கும். இதுக்கு அர்த்தம் எல்லா பௌர்ணமியிலையும் சந்திர கிரகணம் நடக்குதுன்னு கிடையாது, ஏன்னா எல்லா பௌர்ணமியும் வரும், 28 நாளுக்கு ஒரு ரவுண்ட் அடிக்கும், யார், ஒரு சந்திரன் பூமியை சுற்றி சுற்றி வரும், அப்போ ஒரு பௌர்ணமி வரும், அமாவாசை வரும், இது வந்து வந்து போகும். ஆனால் இந்த பூமியும் சந்திரனும் சூரியனும் ஒரே நேர்கோடில் வரும்போது தான் அதை கிரகணம்னே சொல்கிறோம், இது வந்து சந்திர கிரகணம். சூரிய கிரகணம்னா என்ன, அப்படியே உள்ட என்ன பண்ணோம், சூரியன் நெடுவில் நிலா வரணும், இங்கே பூமி இருக்கணும், ஓகேவா. அப்போ சூரியனை நம்ம வந்து இந்த நிலா மறைக்கிறதுனால நம்ம சூரியனை பூமியில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பார்க்கும்போது சூரியனே மறைஞ்சு போன மாதிரி தெரியும். அப்படி ஃபுல்லாக மறைஞ்சிச்சுன்னா அது முழு சூரிய கிரகணம், கொஞ்சம் மறைஞ்சிருந்தால் அது வந்து பார்ஷியல் சூரிய கிரகணம். இது எப்போ நடக்கும்னா பௌர்ணமி அன்னைக்கு நடக்கும். ஸோ இதை வந்து பகலில் பார்க்கலாம், சரியா. அப்போ இது கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் பண்ணலாமா, லூனார் எக்லிப்ஸுக்கும் சோலார் எக்லிப்ஸும் பாயிண்ட் படி பார்த்தா எப்படி இருக்கும். இது நேர்கோட்டில் வரும்போது நான் சொல்கிறது லூனார் எக்லிப்ஸில், அதாவது சந்திர கிரகணத்தில் பூமி நெடுவில் வரணும் அந்த நேர்கோட்டில், அப்படி இருந்தால் அது பேர் சந்திர கிரகணம். சூரிய கிரகணம்னா இந்த நேர்கோட்டில் மூணும் வரும்போது அங்கே நிலா நெடுவில் இருக்கும், சரியா. ரெண்டாவது வந்து இது எப்படி ஞாபகம் வச்சுக்குது, எது சந்திர கிரகணம் எது சூரிய கிரகணம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது என்னென்னா, சந்திரன் மறையிறதும் சந்திரன் திரும்ப வர்ற மாதிரி வர்றது வந்து சந்திர கிரகணம், சூரியன் மறைஞ்சு சூரியன் வர்றது வந்து என்னது, சூரிய கிரகணம், ஓகேவா. இது வந்து ஃபுல் மூன் டேயில் நடக்கும், சந்திர கிரகணம் வந்து ஃபுல் மூன் டே பௌர்ணமியில் நடக்கும், அது வந்து அமாவாசையில் நடக்கும். எல்லா பௌர்ணமியும் கிரகணம் கிடையாது, எல்லா அமாவாசையும் கிரகணம் கிடையாது, எல்லாமே நேர்கோடில் வரும்போது தான் நடக்கும். சந்திர கிரகணத்தோட டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும், சூரிய கிரகணத்தோட டைம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரலாம், ஓகேவா. ஆனால் ஒரு 10 வாட்டி சந்திர கிரகணம் ஏற்படும் போது 1 வாட்டி தான் சூரிய கிரகணம் நடக்கும், அதான் ரேஷியோ. அடிக்கடி நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து சந்திர கிரகணத்துக்கு ஜாஸ்தி, கம்மியான வாய்ப்பு வந்து சூரிய கிரகணத்துக்கு தான் வாய்ப்பு, சரியா. ரைட், இது விஷயம் சொல்லிட்டோன்னு நினைக்கிறோம்.
அதே மாதிரி இந்த கிரகணத்தை பற்றி ஒரு விஷயம் மகாபாரதத்தில் வருது. ஏன்னா எக்லிப்ஸ் தான் சப்ஜெக்ட், அதனால் அதுவும் சொல்லிடுவோம். சுவாரஸ்யமான விஷயம், மகாபாரத யுத்தம் கேள்விப்பட்டிருக்கோம், 18 நாள் நடந்திருக்கு. அது 13வது நாள் யுத்தத்தில் அபிமன்யு, அதாவது அர்ஜுனனோட பையனை, சக்கரவியூகம் அமைச்சு கௌரவர்கள் கொன்னுறாங்க. அந்த கௌரவர்கள் கொல்லும் போது அவனை முக்கியமாக கொன்னது வந்து ஜெயத்ரதன், அவனோட தான் கொல்றான். அவன் யாருன்னா, துரியோதனன் வந்து கௌரவர்கள் வந்து 100 பேர் பிரதர்ஸ், ஆனால் ஒரு தங்கச்சி இருக்கா, அந்த தங்கச்சி புருஷன் பேர் தான் ஜெயத்ரதன். ஓகேவா? அப்போது தன் பையன் இறந்து போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே அர்ஜுனன் ஒரு சபதம் எடுக்கிறான், 24 மணி நேரத்துக்குள்ளே அடுத்த நாள் சாயந்தரம் சூரியம் அஸ்தமனம் ஆறுறதுக்கு முன்னாடி நான் ஜெயத்ரதனை கொன்னுடுவேன், ஒருவேளை நான் அவனை கொல்லலைன்னா நான் தற்கொலை செய்து கொள்வேன், தீ குளிச்சுப்பேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்துகிட்டு இவன் போய் படுத்துக்கலாம். இந்த நியூஸ் கேட்டு கிருஷ்ணர் வந்து பார்க்குறாரு, என்னப்பா இப்படிலாம் இது சபதம் எடுத்துகிட்டு, ஆமாம் என் பையனை கொன்னோட நான் விடமாட்டேன், 24 மணி நீ கொள்வது ஓகே, 24 மணி நேரம் ஏன் சபதம் எடுக்கிறேன், நான் நீ இருக்கின்ற தைரியத்தில் எடுத்துட்டேன், கடவுளே கூட இருக்கிற தைரியத்தில் எடுத்துட்டேன். இது மகாபாரத கதை. இங்கே சகுனிக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன் தெரியுமா, ஜெயத்ரதன் வந்து ஒரு வரத்தினால தான் பெற்றாங்க அவங்க அப்பா அம்மா. அந்த வரன்னா ரொம்ப நாள் குழந்தை இல்லை, அப்புறம் தான் ஜெயத்ரதனை பெற்றாங்க. அவங்க அப்பா ரொம்ப நாள் தபஸ் இருந்தனால இந்த பையனை பக்கம் பெற்றதுனால ஒரு வரம் கேட்குறாரு, என் பையன் சிரஞ்சீவியாக இருக்கணும்னு. அப்போ சிரஞ்சீவி தர முடியாதுன்ட்டாங்க, சிரஞ்சீவினா சாவாத பிறவி, அது அப்படி கொடுக்க முடியாது, ஆனால் அது யூக்கலண்டாக ஏதாவது கொடுங்கன்னு கேட்டு எப்படி வாங்கிட்டாருன்னா, அவனை யாராவது கொண்டாங்கன்னா, ஜெயத்ரதனை யாராவது கொண்டாங்கன்னா அவன் தலை பூமியில் பட்டுதுன்னா யார் கொண்டாங்களோ அவன் செத்துருவான். அப்போது அர்ஜுனன் போர்க்களத்தில் இவரை கொல்லுறான்னு வச்சுக்கோங்களேன், அர்ஜுனன் செத்துருவான். ஒருவேளை அந்த போர் நடக்கக்கூடிய அந்த ஒரு நாளில் சூரிய அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இவனை கொல்லவே இல்லைண்ணா, ஜெயத்ரதனை கொல்லவே இல்லைனா இவனே தூக்கி குளிச்சிருவான், ஏன்னா இவனோட சபதம் அது. ஸோ அர்ஜுனன் கொன்னாலும் செத்துருவான், கொல்லலானாலும் செத்துருவான். அதனால் இந்த கௌரவர்கள் கூட்டம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, எப்படி இருந்தாலும் இவன் சாகப்போகிறான் அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்காங்க. போர்க்காலம் நடக்குது, அன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த கௌரவர்கள் எல்லாம் சேர்ந்துட்டு ஜெயத்ரதனை மறைச்சி வச்சிடறாங்க, ஒரு மலைக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கோ, நீ வரவே வராது, இன்றைக்கி இவன் தேடி 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 ஏமாந்து அவன் தற்கொலை பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்றாங்க. இவன் போர்க்காலம் ஃபுல்லாக தேடின்னு இருக்கான், யார், அர்ஜுனன். நடக்கலை. அப்போது கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா, இதெல்லாம் சொல்கிறாங்க, அந்த சோலார் எக்லிப்ஸை உருவாக்குறார், சூரிய கிரகணத்தை உருவாக்குறார். ஓகேவா? ஈவினிங் டைம் ஆகுது, சூரிய கிரகணம், முழு சூரிய கிரகணம் நடந்தால் என்ன ஆகும், முழு சூரியனை மறைஞ்சிடும், பூமி இருட்டாயிடுச்சு. அப்படின்னு என்ன ஆச்சு, சாயந்தரம் ஆயிடுச்சுன்னு போலக்குன்னு சொல்லிட்டு சங்கு ஊதிடுறாங்க. சங்கு ஊதுனா என்ன ஆச்சு, அன்றைக்கி போர்க்களம் முடிஞ்சு போன மாதிரி. அப்போது அர்ஜுனன் தன் தோல்வியை ஒத்துக்கிட்டு தீ மூட்டி தற்கொலை பண்ணுறதுக்காக அதுக்கான ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்கான். அப்போ இவனுக்கு ஜெயத்ரதனுக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அந்த போர் முடிஞ்சு போச்சு, இருட்டிடுச்சு, இவன் சாகிறதுக்கு என்ன ஏற்பாடும் பண்ணுறான்னு சொல்லி இவனுக்கு அதை பார்க்கணுன்னு சொல்லி ஒரு மலைக்கு பின்னாடி இருந்து பார்க்குறான், சந்தோஷமாக பார்த்துட்ருக்கான். அப்போது இவங்க எல்லாம் இங்கேருந்து தேடிட்டுருக்கேன், ஜெயத்ரதனை காக்க முடியலன்றதான். ஜெயத்ரதனை கிருஷ்ணன் பார்த்துடுறாரு, பார்த்த உடனே இந்த சூரிய கிரகணத்தை விளக்கி விடுறாரு அப்படின்னு கதை இருக்குது. அப்போ சூரியன் தெரிய வரும்போது அர்ஜுனன் சொன்னார், நீ அர்ஜுனன் சூரியா சம்பு அஸ்தமனம் ஆனால் தான் அந்த நாள் முடிஞ்ச மாதிரி கணக்கு, இது கிரகணம் வந்ததுனால தான் உன்னால் சூரியனை பார்க்க முடியல, அது வந்து அஸ்தமனம் ஆன மாதிரி தெரிஞ்சுது, ஆக்சுவலாக சூரியன் அஸ்தமனம் ஆகலை, இதை பாரு அங்கே மலைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறான் பாரு, இங்கேருந்து அம்பு விடுவான், இங்கேருந்து அம்பு விடுவான், அவன் என்னடும் அவன் தலை வெட்டிடும், ஆனால் அவன் பூமியில் பெட்டா என்ன ஆகும், அர்ஜுனன் செத்துருவான். அந்த தலை எங்கே போய் விழுன்னா, இவங்க அப்பா ஒரு இடத்துல தபஸ் பண்ணிட்டுருப்பார், அவர் மடியில் போய் விழும், அதனால் அவங்க அப்பாவும் அந்த ஸ்பாட்டில் இறந்துருவார், அர்ஜுனன் காப்பாற்றப்படுறான். அது அப்படியே கதை தான். இருந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் சில சம்பவங்கள் வந்து அந்த மாதிரி மாட்டிப்போம், இப்படி போனாலும் டெட் எண்டு, இப்படி போனாலும் டெட் எண்டு, நமக்கு கண்ணு திறந்து பார்க்குற எந்த டைரக்ஷனில் நமக்கு விடியவே தெரியாது, வெளிச்சமே தெரியாது. ஆனால் எங்கிருந்தோ வந்து பரமாத்மா நம்மளை காப்பாற்றிடுவார், புதுசு புதுசாக வழிகளை வச்சு காப்பாற்றுவாருன்னு புரிய வைக்கிறது தான் இந்த கதை. இது வந்து மகாபாரதத்தில் வியாசர் எதுனா கதையில் வரக்கூடிய ஒரு சம்பவம், கிரகணத்தை பற்றி. அதனால் இதை சொன்னோம், ராஜயோகத்திலையும் பரமாத்மா வந்து கிரகணத்தை பற்றி சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறான்னா, இந்த யுகங்கள் வந்து 4, சத்தியுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம். இந்த கலியுகத்தில் 100 வருஷம் தான் சங்கமம் சொல்கிறோம். அப்போது ஒவ்வொன்றுமே ஒவ்வொருத்தரோட திசை நடக்குதுன்றார். சத்தியுகம்ன்றது குரு தசை, திரேதான்றது சுக்கர தசை, துவாபரம்ன்றது சனி தசை, கலின்றது ராகு தசை. அப்போது ராகுக்கு ஒரு கதை இருக்குது, ராகு சூரியனே விழுங்கிடுச்சு அப்படின்னு ஒரு கதை இருக்குது.
அந்த கதைக்கு நான் போல. அப்போது ராகுவே சூரியனை முடிஞ்சிச்சுன்னா இங்கே நம்ம இந்த நாலேஜ் படி எப்படி புரிஞ்சோம்னா, சூரியன்றது சிவன், ஞான கடலவர், ஞான சூரியன் சொல்கிறோம். அது ராகுவே விழுங்கிச்சுன்னா என்னென்னா மாயை கவர் பண்ணிச்சு. பாருங்களேன், எக்லிப்ஸ்னாவே ஷேடோ தான், ஓகேவா? இன்றைக்கி பூமியில் 800 கோடி பேர் இருந்தாலும் எல்லாருக்கும் கடவுளை மறந்துட்டாங்க. எல்லோரும் பக்தி பண்ணால் கூட கடவுள் யாருன்னு தெரியாமல் பக்தி பண்ணிட்டுருக்காங்க. அப்போது மாயை எல்லாரையும் முட்டாளாக வச்சுருக்கு. 5 விகாரங்களால் காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசை, இதை வச்சு என்ன பண்ணிச்சு, சூரியனை மறைச்சிட்ருக்கு. பாருங்களேன், காலம்புரை பார்க்குறோம், சூரியன் ஆகாசத்தில் இருக்குது. ஒரு சின்ன மேகம் வரும்போது கூட நமக்கு சூரியன் தெரியாமல் போயிடுது. ஒன்றும் இல்லை, இந்த கையை எடுத்து மூடுங்க, சூரியன் தெரியாது. அந்த மாதிரி தான் இந்த நேரம் என்ன பண்ணுது, மேகங்களை யார் மறைச்சிட்டா, மாயை வந்து கடவுளை நம்ம கிட்ட மறைச்சிடுச்சு. அப்போது கிரகணம் வந்தால் நம்ம என்ன பண்ணணும்னா, சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரி, சந்திர கிரகணம், பக்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா, தானம் தர்மம் பண்ணால் அந்த கிரகணம் விழிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏழைகளுக்கு எதாவது கொடுக்க முடிஞ்சால் பண்ணால் நல்லது. அப்போ பரமாத்மா சொல்கிறார், இந்த கிரகணம் போகணும்னா அப்படின்னா என்ன, மாயையின் கிரகணம் நம்மளை விட்டு போகணும்னா நீங்கள் வந்து 5 விகாரங்கள் அதை தானம் பண்ணணும். யார்கிட்ட, பரமாத்மாட்ட கொடுத்துடணும். என்னென்னு, காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசை, தியானம். தியானம் பண்ணுறதுனா என்ன, திரும்ப அதை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அப்படின்னா நம்ம திரும்ப காமத்தில் ஈடுபடக்கூடாது, கோபத்தில் ஈடுபடக்கூடாது, அகங்காரம், பற்று, பேராசரி ஈடுபடக்கூடாதுன்னு அர்த்தம். ஸோ யார் இந்த விஷயங்களை எனக்கு தானம் பண்ணிடுறாங்களோ அவங்களுக்கு இந்த ராகுன்ற கிரகணம் மறைஞ்சிடும், போயிடும். அப்படின்னு என்ன அர்த்தம், அவங்களுக்கு இந்த சங்கமம் கூட என்ன சொல்கிறோம், குரு தசைன்னு சொல்கிறோம், குரு தசை ஆரம்பிச்சிடும்னு சொல்கிறோம். இப்படி பரமாத்மா ராஜயோகத்தில் கிரகணத்தை பற்றி சொல்கிறாரு, ஓகேங்களா? ஸோ இந்த எக்லிப்ஸை பற்றி உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.